நீங்க 10 லட்சம் கோடி கொடுத்ததா அண்ணாமலை சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி தான் மொத்த பட்ஜெட்டே போடுறோம், ஆனா அவர் 10 லட்சம் கோடின்னு அளந்து விடுறாரு. எய்ம்ஸுக்கு இதுவரை எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க? அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசாங்கமே நேரடியா பணத்தை அது கொடுத்துரு. ஆனா நமக்கு மட்டும் என்னன்னா, ஜப்பான் நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்கி கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுது. அதை கூட இன்னைக்கு வர கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பேரு இதுல ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதேமா இப்ப 7 மடலோ என்னவோ வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப ஏசியா 33 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. குஜராத்துக்கு 608 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க? பூஜ்ஜியம் வாங்கியிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க இணைச்சு பாத்தீங்கன்னா, ஒன்று அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்வது, மாநிலங்களை மொத்தமா இல்லைன்னு ஆக்குறது, அதே சமயத்துல தனக்கு வேண்டிய மாநிலத்துக்கு அள்ளி கொடுப்பது, வேண்டாத மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவையான போது கூட கொடுப்பதில்லை என்பதை ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதைத்தான் திரு தங்கம் தென்னரசு அவர்கள், அதுக்கு முன்னால திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல நீங்க அண்ணாமலை எப்போதுமே என்ன சொல்றாருன்னா, இப்ப 10 லட்சம் கோடினா எதுன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க நேத்து அவங்கள சில ஆட்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, விமான நிலையத்துக்கு கொடுத்தாங்க, விமான நிலையம் கட்டுறதுக்கு கொடுத்தாங்க. விமான நிலையம் கட்டுறதுக்கு கொடுக்குற காசு இதுல வராது. ஏன்னா இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு விமானம் கூட கிடையாது. இராணுவத்துக்கு சொந்தமா விமானம் இருக்கு, பயணிகள் விமானம் இங்க வச்சிருக்கீங்க. அப்ப விமான தினத்தை நீங்க யாருக்காக உருவாக்குறீங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 6 விமான நிலையங்களை நீங்க தனியாருக்கு கொடுக்கறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு, நீங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை தனியாருக்கு கொடுக்கறதுன்னு முடிவெடுத்த பிறகு அதுல 1200 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. சோ இதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கறதையெல்லாம் இந்த கணக்குல சேர்க்க முடியாதுங்கிறத நம்ம இவங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதுதான் நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, அவர் சொன்னது 29 பைசா என்பது ஒரு அடையாளம், அது ஒரு உதாரணம். ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு எந்த நிதி தன்னாட்சியும் இருக்கக்கூடாது என்பதற்காக செய்யப்படுகிற ஏற்பாடு.